வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரோ அல்லது 2.1 ஆம்பிளிஃபையரோ இந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையரில் இந்த ஃபேன் 2V டிசிபியை நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா. எதுக்கு அதுனா ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இது ரெண்டு ஃபேனாக இருக்கலாம் இல்லை மூணு ஃபேனாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டாக இருந்தாலும் சரி, மூணாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றா இருந்தாலும் சரி, எத்தனை ஃபேனாக இருந்தாலும் இந்த தெர்மோஸ்டாட்டு கண்ட்ரோல் மூலமாக நம்ம எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா, அந்த டிகிரி செல்சியஸ் வந்தோம்னா மட்டும்தான் அந்த ஹீட்டு, உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ போட நான் எடுக்கிறேன் பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ஆடியோ போட எடுக்கிறேன். இப்போ இந்த ஆடியோ போடில் நம்ம ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அல்லது 35 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஏறினோடனே இந்த வந்து 12V ஃபேன் ஓடணும். ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோன்னா ஓடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஹீட் ஏறினா மட்டும்தான் ஓடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த சர்க்கியூட் போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த போர்டு வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறதுன்னு இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதிலே வந்து ரெண்டு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து முதல் செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் இன்னொரு செட்டிங் சொல்கிறேன். என்ன முதல் செட்டிங்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு டிகிரி செல்சியஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த செட்டிங்ஸு அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணியிருக்க செல்சியஸ் ஹீட்டு வந்தோன்னா இந்த 2V ஃபேனை வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இல்லை இன்னொரு செட்டிங்ஸ் என்னென்னா, மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது, அந்த தான் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணுறோம், ஆடியோ போர்டு யூஸ் பண்ணி ஓடிக்கிட்டுருக்கு, நல்ல ஹெவியான ஹீட் ஏறுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் ஓவர் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆம்பிளிஃபையரை ஆஃப் பண்ணுற மாதிரி செய்யலாம். அது வந்து செட்டிங்ஸ் 2 இருக்குது, அதை அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த ஃபேன் கண்ட்ரோலில் எப்படி நம்ம வேலை செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மிஸ்டர் இதுக்குள்ளே இருக்கும். இது எதுக்காகனா, இது எந்த அளவுக்கு ஹீட் ஏறுதோ அந்த ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணி இந்த வயர் மூலமாக இந்த போர்டுக்கு வந்து அனுப்புவோம். இந்த கனெக்டர் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த போர்டெல்லாம் நம்ம அப்படியே ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா இப்படி வச்சாலும் நிற்காது. அப்படி நிற்கணும்னு ஒரு பேக்கி கூட வச்சு நிப்பாட்டிக்கலாம், ஆனால் அது சேஃப்டி கிடையாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லெக் ஒன்று வாங்கிக்கிங்க. இது வந்து 10 ஸ்கொயர் ரூமு, இதில் 8 கிடைக்கல, 8 ஸ்கொயர் ரூம் கிடச்சுன்னா வாங்கிக்கிங்க. இது 10 வாங்கியிருக்கேன். 10 பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, ரைட்டுங்களா? இதை வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் பிளேட் வச்சு லேசாக தான் நம்ம அமுக்கணும், ரொம்ப அமுக்கணும்னா உள்ளே நுழையாது. அவ்வளோதான், இப்போ டைட்டாக இருக்குது. இது மேலே அந்த பெவிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை லேசாக ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எங்கிட்ட அசையாதது. இந்த மாதிரி நம்ம ஒரு லெக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த ஆடியோ போட நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஓட்டை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஓட்டை வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம அந்த ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு வாசரை போட்டு ஒரு ஸ்க்ரூவை போட்டு இதை ஃபிட் பண்ணிக்கணும். இந்த போர்டில் இந்த ஹீட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேன் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து நம்ம இது கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா K0, K1, அடுத்து 2V கிரவுண்டு இருக்கும். இந்த 2V கிரவுண்டுங்கிறது தான் நம்ம வோல்ட் இன்புட்டு, இங்கே 2V இங்கே கிரவுண்டு, டிசி வோல்ட்டு கொடுக்கணும். இது 0, 1ங்கிறது வந்து ஒரு ரிலேயோட இன் அவுட்டு அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த வோல்ட்டுக்கும் இந்த 2 பின்னுக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த ரிலேயோட நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேயில் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா இந்த பின்னில் இது வோல்ட்டு வந்து இந்த தெர்மோஸ்டாட் ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த ரிலேக்கு வோல்ட் வரும். இந்த இடத்துல வோல்ட் வந்தோன்னா இங்கேருந்து இதுக்கு கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படிங்கும்போது இது இன்னு இது அவுட்டு அப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2V லைனாக கொடுத்துக்கலாம். கிரவுண்டு ஒயரை கொடுக்குறேன். அடுத்து இந்த 2V லைனோட இன்னொரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பக்கத்தில் அந்த 2V லைனை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதை அடுத்த பின்னில் கொடுத்துக்கணும். அதாவது K1 கொடுத்துக்கலாம்.
லைட் வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 12V ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேனில் இல்லைங்க உங்களுக்கு வேறு ஃபேன் எடுத்துக்கிறேன். இந்த வயர் குட்டையாக இருக்குது, இந்த ஃபேன் எடுத்துருக்கேன், இது கொஞ்சம் வயர் நீளமாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேனில் இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த மொதல் இப்போ நம்ம கிரவுண்டு ஜாயின் பண்ணோம்ல, அதுலேயே நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ப்ளஸ் இருக்குல்ல ஃபேனோட, அதாவது 12V டிசி ஃபேனோட ப்ளஸ்ஸு, அதை இந்த K0 இருக்குல்ல, இந்த மொதல் பின்னு அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுறோம் பாருங்க, முதல் கிரவுண்டில் வந்து கிரவுண்டு ஒயரும் இந்த ஃபேனோட மைனஸ் ஒயரும் இணைச்சிருக்கேன். அடுத்ததில் 12V டிசி ஒயரு இணைச்சிருக்கேன், அதுலேருந்து ஒரு ஜம்பர் ஒயர் போட்டு இது K1 ஒரு ஒயர் இணைச்சிருக்கேன். இது வந்து ஃபேனோட ப்ளஸ் அவுட்டு, இந்த 12V ஃபேனோட ப்ளஸ் அவுட்டு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம வோல்ட் லைன் கொடுத்துக்கலாம், 12V லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 35 டிகிரி அல்லது 30 டிகிரி செல்சியஸ் கீட்டு வரும்போது நம்ம இந்த ஃபேன் ஓடுற மாதிரி செய்கிறது நல்லது. இது ஒரு 35 வச்சுக்கலாம். இது எப்படி செட் பண்ணுறதுன்னா, இந்த மொதல் பட்டன் இருக்குல்ல, அந்த ஒரு உடனே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுன்னா உடனே செட்டிங் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுன்னா நம்பர் வருது பார்த்தீங்களா, இதில் நம்ம 35ங்கிறத வச்சுக்கலாம். அப்படியே இந்த பட்டனை அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா 35 வரணும், அப்படி விட்டுறணும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டுங்கிற பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். P0 வந்து சீன் இருக்கும், அதிலே ஹெச்ன்னு இருக்கும். இதில் நம்ம சீலை தான் வைக்கணும். சீலை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் அது வெளியே வந்துடும். இப்போ வந்து செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செட்டிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும்னா, இது ஒருவோட செட்டுங்கிற பட்டனாவே அமுக்குனாவே தெரிஞ்சு வரும். இது 35 டிகிரியில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 35 டிகிரி வந்தோன்னா இந்த ஃபேன் ஓடுதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறக்காக, ஏன்னா இந்த ஆம்பிளிஃபையரை நான் அந்தளவுக்கு ஹீட் ஏறி உங்களுக்கு செக் பண்ணி காட்ட முடியாதுல்ல, அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சால்டிங் அயனை வச்சு நான் உங்களுக்கு அந்த ஹீட் ஏற்றி காட்டுறேன். இந்த நீங்கள் அந்த டிகிரி செல்சியஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் வைக்கிறேன், வச்சான அந்த டிகிரி செல்சியஸ் ஏறுது பாருங்க, பாருங்கள் 35 தாண்டினோடனே ரன்னிங் ஆரம்பிச்சிருச்சு, இந்த 12V ஃபேனு ஓடுது. அதே மாதிரி அந்த ஹீட்டு குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் கரெக்டாக போயிடும் பாருங்க. இப்போ நான் அந்த ஃபேனுக்கு நேரம் அதை வைக்கிறேன், குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த 35 டிகிரி நம்ம செட் பண்ணி வச்சோம்ல, அந்த இடத்துல வந்தோன்னா இது கரெக்டாக போயிடும். பார்த்துக்கிட்டே இருங்க, கரெக்டாக போயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த 35 டிகிரி செல்சியஸ் கீழே இறங்கிருச்சு, ஹீட் இறங்கிருச்சு, அதனால் அந்த ஃபேன் வந்து கரெக்டாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆடியோ படி எப்போ 35 டிகிரி செல்சியஸ் தாண்டுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ கூடுது பாருங்க, கூடி பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லை ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் கூட நம்ம நான் சொன்ன மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணோன்னா அந்த ஃபேன் நாய்ஸ் இல்லாமல் ஹீட் ஏறினா மட்டும் ஃபேன் ஓடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம ஷட்டவுன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் மூலமாக ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். அதேமாதிரி ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, அந்த டிகிரி செல்சியஸ் விட்டு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகிற மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.